வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அரிஸ்டாட்டில் அகாடமியில் பார்த்தீங்கன்னா TNUSRB TNPC-ல பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாப்பிக்கான பகடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பகடை பார்த்தோன்னா நமக்கு இந்த கனசதுர மாடல் இருக்கும். கனசதுரத்துக்கு மொத்தம் 6 பக்கம். அப்போ நம்ம பகடையை கூட ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டால் பகடைக்கு மொத்தம் எத்தனை பக்கம்? அப்போ மொத்த பக்கம் பார்த்தீங்கன்னா 6 பக்கம், 6. அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியன்னா ஒரு பக்கத்துக்கும் அடுத்த அருகில் இருக்கக்கூடிய பக்கம். அப்போ அருகில் உள்ள பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கம். அப்போ ஒன்று எடுத்துக்கணும்னா அதுக்கு அருகில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கங்கள் தான் அருகில் உள்ள பக்கம்னு சொல்லுவோம், 4. அடுத்தது ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 1 தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் எதிர்ப்பக்கம் ஒரே ஒரு பக்கமாக தான் இருக்க முடியும், பக்கம் 1. அப்போ இந்த ஒரு 3 விஷயத்தை தெரிஞ்சுனா போதும், மீதி எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக போட்டு போயினே இருக்கலாம். இப்போ பகடையை பாருங்கள், கனசதுரம் சொல்லிட்டால் இந்த பகடை மொத்தம் வகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையில் நம்ம சொல்லலாம். அதில் ஒன்று சாதாரண பகடை, இன்னொன்று திறந்த பகடை. அப்போ சாதாரண பகடை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திறந்த பகடை. இந்த 2 வகையான பகடை தான் இருக்குது. இதில் நமக்கு மோஸ்ட்லி அதிகமாக கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண பகடை. இதில் மாடல் எப்படி இருக்குங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இதுதான் சாதாரண பகடையோட கொஸ்டின் மாடல். இப்படி தாங்க இருக்கும், இதுதான் சாதாரண பகடை. அடுத்து திறந்த பகடைனா, அந்த கனசதுரத்தை நம்ம 6 பக்கத்தை ஓப்பன் பண்ணோம்னா எப்படியெல்லாம் இருக்குமோ அதுதான் இந்த திறந்த பகடை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதே தான் ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுன்னு போயினே இருக்கலாம். இந்த 2 டைப் தான் பகடையில். இந்த சாதாரண பகடையில் மட்டும் ஒரு 3 வகையான டைப்ஸை நம்ம பார்ப்போம். அந்த 3 மட்டும் தெரிஞ்சா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ டைப் 1 பாருங்கள், என்ன கான்செப்ட்ன்றதை நம்ம சொல்லிடலாம். இப்போ டைப் 1க்கானதை நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். இப்போ மாடலு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஃபேஸு, இதில் 1, 2, 3. இப்போ இதான் நம்ம போடுற நம்பரு. இதில் இருக்கிற நம்பரு இதில் வராது, 4, 5, 6. அப்போ இது எல்லாமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்படி வந்தால் அது டைப் 1. அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூடுதல் 7, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கூடுதல் 7 இது வரணும். அப்போ இதுதான் இதோட கான்செப்ட் டைப் 1க்கு. இங்கே பாருங்கள், 1 கூட எதை கூட்டினா 7 வருமோ அதான் இதோட ஆன்சர். அப்போ 1 கூட 6 கூட்டினா தான் எனக்கு 7 வரும். அப்போ 1னோட ஆப்போசிட் 6, நான் 6ஓட ஆப்போசிட்டுன்னு கேட்டால் 1. 3க்கு ஆப்போசிட்டுன்னு கேட்டால் 3 கூட எதை கூட்டினா 7 வரும் எனக்கு, 4 கூட்டினா 7 வரும். அப்போ 4 கூட்டினா 7 வரும், 4 தான் இதோட ஆப்போசிட்டு, 3னோட ஆப்போசிட்டு. நான் 2ன்னு சொன்னேன்னா 2 கூட 5 கூட்டினா தான் எனக்கு கூடுதல் 7ன்னு வரும். அப்போ எனக்கு என்னது ஆன்சரு, 2ஓட ஆப்போசிட் 5. இவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு டைப்பு. மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு டைப் நமக்கு அதிக அளவு கேட்கறதுல 2வது டைப் தான் கேட்க போகிறாங்க. 3வது டைப்பு, 2வது டைப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ டைப் 2, டைப் 3 இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த டைப் 2ல பாருங்கள் க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைப் 2. அப்போ இதுக்கு வித்தியாசம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக போட்டு போயினே இருக்கலாம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5. இப்போ இதுக்கும் டைப் 1க்கும் டைப் 2க்கும் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நம்பரு இதில் வரலாம் அது டைப் 1. இதில் இருக்கிற நம்பரில் ஒரு நம்பர் இதில் வந்துடுச்சுன்னா அது டைப் 2 நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், ஒரு நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 தான், 2 வருது. அப்போ இதை வச்சு நம்ம போட்டுடலாம் எப்படின்னு பாருங்களா. இதில் சேமாக வரக்கூடிய நம்பர் 3, அதை எடுத்துக்கினா 3க்கு கிளாக் வைஸ் 2, அதை அப்படியே எடுத்துக்கினேன், 2க்கு கிளாக் வைஸ் 1. இவ்வளோ தான், அங்கே வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன சேமாக இருக்கோ அதை எடுத்துக்கிறேன், 3. 3க்கு கிளாக் வைஸ் 5, 5க்கு கிளாக் வைஸ் 4. இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா பகடையில் மொத்தமாக 6 பக்கம் தான், அதில் வெவ்வேறு நம்பர் தான் வரணும் ஒரு பக்கத்துக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 3ன்றது 2 இடத்துல வந்திருக்கு. அப்போ இது வரப்போகிறதுல இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா 6 தான் இதில் இல்லை, அதுதான் இந்த 3ல ஏதோ ஒன்று 6 இருக்க முடியும். அப்போ மேலேயா இருக்கலாம், கீழே இருக்கலாம், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அவன் ஆப்போசிட் எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 3க்கு ஆப்போசிட் 6, 5க்கு ஆப்போசிட் 2, 1ன்னு கேட்டால் அதோட ஆப்போசிட் 4. இதான் நம்ம 2வது டைப் ஈஸியாக போட்டு போயிருக்கலாம். இதுக்கான சம்மெல்லாம் நம்ம பின்னாடி சால்வ் பண்ணலாம். அடுத்தது டைப் 3 பாருங்கள். டைப் 3 இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியான மாடல் தான். இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய நம்பரு இதில் சேமாக 2 நம்பர் வந்துருங்க, அதுதான் நமக்கு டைப் 3. இங்கே பாருங்கள், 1, 2, 3 இருக்குது. அதே 3 இதுலேயும் வருது, 2 இதுலேயும் வருது. அப்போ 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்ததே சேமாக வருது. அப்போ இப்படி 2 வந்தால் அது டைப் 3.
இப்போ பாருங்க இப்போ கொஸ்டின் ஈஸியாக நம்ம கேட்கலாம். எதுன்னு கேட்டால் எது வேறு வேறு இருக்கோ அதுதான் அதோட ஆப்போசிட். ஒன்று இங்கே இருக்குது, இங்கே அஞ்சு வேறு இருக்குது. அப்போ ஒன்னோட ஆப்போசிட் அஞ்சு, அஞ்சுன்னு கேட்டால் அஞ்சோட ஆப்போசிட் ஒன்று. இவ்வளோ தாங்க மூணாவது மாடல். அப்போ இருக்கக்கூடிய இந்த மூணு மாடலில் இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுன்னா பகடையில் ஈஸியாக நம்ம கொஸ்டினை தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ பகடையில் ரெண்டு வகையான பகடைகள் பார்த்தா, அந்த ரெண்டு வகையான பகடையில் சாதாரண பகடை ஒன்று, திறந்த பகடை ஒன்று பார்த்தா. இந்த சாதாரண பகடையில் ஒரு மூணு வகையான கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மூணு வகையான கொஸ்டினை வச்சு அந்த மாடலை வச்சு இதில் எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு சம்மை வச்சுக்கிறோம், இந்த சம்மை போட்டு பார்த்துலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த ஒன்றாவது கொஸ்டினில் ஒரு இமேஜில், ஃபஸ்ட் இமேஜில் பாருங்கள் ரெண்டு அஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு ஆறுன்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் இது எந்த மாடல்னு. இப்போ இதில் பாருங்கள் இதில் வந்திருக்கிற நம்பர், இதில் ஒரு நம்பர் சேமாக வந்திருக்கு. இது இந்த ரெண்டுன்ற நம்பரு நமக்கு சேமாக வந்திருக்கு ரெண்டு இமேஜ்லையும். அப்போ பாருங்கள் அதை எடுத்து நம்ம ஈஸியாக கிளாக் வைஸ் மெத்தடில் போட்டுடலாம். இப்போ எது சேமாக இருக்கோ அதை எடுத்துக்கினேன், அந்த ரெண்டு எடுத்துக்கினேன். ரெண்டுக்கு கிளாக் வைஸ் பாருங்கள் கடிகார திசையில் வரக்கூடிய நம்பரு ஒன்று, ஒன்றுக்கு கிளாக் வைஸில் பாருங்கள் அஞ்சு. அப்போ இங்கேயும் அதே தான் எடுத்துக்கிறேன், எது சேமாக இருக்கோ அதை எடுத்துக்கினேன். அதுக்கு கிளாக் வைஸ் எது ஆறு, ஆறுக்கு கிளாக் வைஸு மூணுங்க. இதான் இதில் கொடுத்துருது. இதை அப்படியே நம்ம கிளாக் வச்சு ஏற்றிட்டான். ஒரு பகடைன்னு எடுத்துக்கினா ஒரே நம்பரு ரெண்டு இடத்துல வரப்போகிறது கிடையாது. அதனால் நம்ம இதிலே அச்சீவ் பண்ணிக்கலாம். ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது, நாலு இருக்குது, சாரி நாலு இல்லை, அஞ்சு இருக்குது, ஆறு இருக்குது, நாலு மட்டும்தான் இல்லை. அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒன்று நம்ம நாலுன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள் மேலே எடுத்துக்கலாம், இல்லை கீழே எடுத்துக்கலாம், எது ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ அஞ்சோட ஆப்போசிட் எதுங்க, இது பாருங்கள் அஞ்சுக்கு ஆப்போசிட்டு மூணு அப்படின்றது நமக்கு சரியான விடையன்னு சொல்லிட்டு போகலாம். இவ்வளோதான். அப்போ ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள், இதில் இந்த கொஸ்டினில் பாருங்கள் ஒரு மூணு இமேஜ் கொடுத்துறாங்க, அங்கே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, இங்கே மூணு கொடுத்துருக்காங்க. எத்தனை கொடுத்தாலும் நமக்கு நோ ப்ராப்ளம், எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. மாடலை வச்சு வச்சு கான்செப்ட் வச்சு எடுத்துடலாம். இப்போ ரெண்டுக்கு நான் பார்க்குறேன், ரெண்டில் ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள் ரெண்டு இதில் இல்லை, ஆனால் மூணு பாருங்கள் ரெண்டுலேயுமே இருக்குது. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினில் மூணோட ஆப்போசிட் தான் கேட்குறாங்க நமக்கு. இது மூணாவது மெத்தட் இந்த ரெண்டு எடுத்திங்கன்னா, ஏன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது பாருங்கள், இதுலேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது, இதுலேயும் மூணு இருக்குது, மூணு இருக்குது. அப்போ ரெண்டு இதுலேயுமே ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது. இது மட்டும் தான் சேமாக இல்லை, நமக்கு மூணாவது டைப்பில் சேமாக ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா சேம் இல்லாத எது இருக்கோ அதான் அதோட ஆப்போசிட்டாக இருக்க முடியும். ஆனால் இங்கே நமக்கு மூணுன்றதால இங்கே மூணு ஆல்ரெடி ரெண்டு இடத்துல வருது. அதனால் இந்த ரெண்டு இமேஜுக்கு நம்ம பார்க்க தேவையில்ல, அடுத்து இந்த ரெண்டு இமேஜுக்கு பார்த்தோம்னா கிடச்சிட ஆன்சர். இப்போ இதுக்கு பாருங்கள் வந்துக்கிற நம்பர் மூணு இதிலே வந்திருக்கு, இதிலே வந்திருக்கு, வேறு எந்த நம்பரும் சேமாக வரல. அப்போ இந்த ரெண்டு இமேஜை வச்சு நம்ம எடுத்துக்கலாம், எது சேமாக இருக்கா, மூணு இருக்குது. அப்போ மூணு கிளாக் வைஸு அஞ்சு, அஞ்சுக்கு கிளாக் வைஸு ஒன்று, இங்கே பாருங்கள் மூணு, மூணுக்கு கிளாக் வைஸு ரெண்டு, ரெண்டுக்கு கிளாக் வைஸு நாலு. இப்போ பாருங்கள் இதில் மூணு தான் வந்ததே வந்திருக்கு, எது இல்லை நமக்கு இதில் பார்த்தாலே தெரியுது ஆறு இல்லை. அப்போ இந்த மூணில் ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆறாக எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், மூணுக்கு ஆப்போசிட்டு ஆறு அப்படின்னா. அப்போ ஆறு தான் இதுக்கு சரியான விடை. இது எது கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், ஒன்றுன்னு கேட்டால் நாலு, அஞ்சுன்னு கேட்டால் ரெண்டு, எதுக்குனாலும் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இந்த மாடலில் எந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாலும் மூணு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். நம்ம அடுத்த கொஸ்டினை இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டினை பார்த்தேன், அந்த ரெண்டு கொஸ்டினில் எப்படி அந்த மூணுட்ட மாடல் டைப்பில் வரக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுன்றதை பார்த்தேன். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா மூணாவது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள் அதில் நம்ம நம்பர் வந்துச்சு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்துருது ஏபிசிடி. அப்போ அந்த பகடையில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் கொடுப்பாங்க, இமேஜ் கூட கொடுப்பாங்க. அப்போ கான்செப்ட்ன்றது நமக்கு ஒன்று தான், அதை வச்சு தான் போட போகிறோம். இப்போ பாருங்கள் மூணாவது சமயம் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள், இதில் ரெண்டுத்தையும் நம்ம முதல்ல எடுக்கலாம். அப்படியே பாருங்கள் இதில் வந்திருக்கிற நம்பர் இதில் ஏதாவது சேமாக வருதான்னு பாருங்கள், ஏ இருக்குது, இதுலையும் ஏ இருக்குது. அப்போ மீதி பாருங்கள் எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். அப்போ ஈஸியாக நமக்கு ரெண்டாவது மாடல் தான், எது சேமாக இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எப்பயும் போல் அதை எடுத்துக்கலாம். ஏவுக்கு கிளாக் வைஸில் பார்த்தோன்னா பி, பி போட்டாச்சா, பிக்கு கிளாக் வைஸில் எஃப். இங்கே பாருங்கள் ஏ தான் நமக்கு சேமாக இருக்குது. அப்போ ஏவை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏக்கு கிளாக் வைஸு இ, இக்கு கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா சி. இப்போ அவங்க கொடுத்துக்கிறது அப்படியே போட்டாச்சு, ஆறு பக்கம் தான் இருக்குது. இதில் இல்லாதது எது இருக்குதுன்னு பாருங்கள், ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட டி மட்டும்தான் இதில் இல்லை. அப்போ கண்டிப்பாக இது ரெண்டும் ஏவை வரப்போகிறது இல்லை, இதில் தான் ஏதோ ஒன்று நமக்கு டியாக வருது. அப்போ தெரிஞ்சிச்சு அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ சியோட ஆப்போசிட் எதுன்னு கேட்குறான், நமக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு எஃப் தான் அதோட ஆன்சர்னு. அப்போ இதுதான் இதோட விடை. அடுத்து பாருங்கள் இந்த கொஸ்டினில் பாருங்கள், இந்த நாலாவது கொஸ்டினில் இந்த டாட் வச்ச மாதிரி கொடுத்துறாங்க பாருங்கள், இந்த ஒரு கேரக்டர் இதுலேயும் அதே கான்செப்ட் தான். அப்போ இந்த ரெண்டுக்கான ரிலேஷனை பார்க்க போகிறோம். இதில் எது சேமாக இருக்குதோ அதை வச்சு கிளாக் வைஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஈஸியாக. இங்கே பாருங்கள் இங்கே நாலு இருக்குது, இங்கே நாலு புள்ளி இருக்குது, இங்கே அஞ்சு இருக்குது, இதில் அஞ்சு இல்லை, ஆறும் இதில் இல்லை, ரெண்டு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு ரெண்டாவது டைப் யூஸ் பண்ணி இதை நம்ம போட்டுடலாம். அப்போ நாலு தான் இருக்குது, நம்பராகவே நம்ம போட்டுக்கலாம், அந்த புள்ளிக்கு நம்பராகவே எடுத்துக்கலாம், நாலு புள்ளி தான் இருக்குது. அப்போ இதுக்கு கிளாக் வைஸு ஆறு புள்ளி ஆறுன்னு போட்டுக்கலாம். இதுக்கு கிளாக் வைஸ் பாருங்கள் அஞ்சு,
அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு போட்டுக்கலாம். அதே தான் இங்கே இதுதான் சேமாக இருக்குது. நாலு இதுக்கு கிளாக் வைஸ் பாருங்கள் ஒன்று, அப்போ ஒன்றுக்கு கிளாக் வைஸ் ரெண்டு புள்ளி இருக்குது, அப்போ ரெண்டுன்னு போட்டுக்கலாம். இதில் பாருங்கள் ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, மூணு தான் இல்லை. அப்போ இந்த நாலில் தான் ஏதோ ஒன்று நமக்கு மூணாக இருக்குது போகுது. இப்போ அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நாலோட ஆப்போசிட்னு கேட்குறாங்க, ஈஸியாக தெரிஞ்சிச்சு நமக்கு மூணு தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம இந்த மூணு மாடல் டைப் இருக்கக்கூடிய கான்செப்டை வச்சு எந்த கொஸ்டின் கேட்டாலும் பகடையில் ஈஸியாக விடையை போட்டு போயிட்டே இருக்கலாம். இது இப்போ பகடையில் ரெண்டு வகையான பகடையில் பார்த்தா, அதில் சாதாரண பகடையில் ஒரு நாலு சமம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. இப்போ இது பார்த்தோன்னா திறந்த பகடை, இதையும் ஒரு சின்ன கான்செப்ட் மூலமாக தான் போட போகிறோம். ஈஸியாக ஷார்ட்டாகவே போட்டுடலாம். அதை விட இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள் திறந்த பகடை, அந்த ஆறு பக்கத்தை எப்படியெல்லாம் பிரித்து வைக்கலான்றது தான் இந்த ஆறு பக்கம் பிரித்து வச்சுருக்காங்க பாருங்கள் இமேஜில். இப்போ இது வகையாக பிரிச்சிருப்பாங்க. இதுக்கான கான்செப்ட் இந்த திறந்த பகடைன்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று விட்டு ஒன்று வர தான் இதோட ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ அதில் பாருங்கள் நமக்கு ஒன்றோட ஆப்போசிட் கேட்குறாங்க. இப்போ இந்த இமேஜில் இது எல்லாமே ஆர்டராக வருது. இந்த ஒன்றுன்றது ஆறுன்றது மட்டும் வெளியில் தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டுன்னு கேட்டுட்டாங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று நாலு தான் இருக்குது, அப்போ நாலுன்னு சொல்லலாம். அஞ்சு கேட்டாங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று பார்த்தா மூணுன்னு சொல்லலாம். அப்போ இதை தாண்டி நாலுன்னு கேட்டாங்கன்னா நாலு ஒன்று விட்டு பார்த்தா ரெண்டுன்னு நமக்கு ஆப்போசிட்டில் வருது. இப்போ இந்த மூணுன்றது தான் வெளியில் இருக்குது, ஒன்றுன்றது தான் வெளியில் இருக்குது. அப்போ இங்கே ஒன்று இங்கே ஆறு இருக்குது, எது வெளியில் இருக்குது செப்பரேட்டாக அதுதான் அதோட ஆப்போசிட். இப்போ இந்த ஒன்றோட ஆப்போசிட்ன்னு கேட்டால் ஆறு, ஆறோட ஆப்போசிட்ன்னு கேட்டால் ஒன்று, ரெண்டுன்னு கேட்டால் ஒன்று விட்டு நாலு, மூணுன்னு கேட்டால் ஒன்று விட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி கேட்டாலும் திருப்பி கேட்டாலும் சொல்லிடலாம். இதுதான் இதோட கான்செப்ட்டு. இந்த மூணுக்கு அதே மெத்தட் தான். இப்போ இவங்க கேட்டுக்கிட்டது ஒன்று, அப்போ ஒன்றுக்கு வெளியில் எது இருக்குதோ அதான் வெளியில் ஆன்சர் ஆறு. அப்போ ஆறு தான் இதோட சரியான ஆன்சர். இப்போ ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள், நீங்களே சொல்லிடலாம். இப்போ ரெண்டு இருக்குது, ரெண்டோட எதிர்பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான். நம்ம தான் கான்செப்ட்டுன்னு ஒன்று சொல்லிக்கிறோம், ஒன்று விட்டால் ஒன்று வரதான் ஆன்சர்னு சொல்லிக்கிறோம். இப்போ இது வெளியில் இருக்கிறது பாருங்கள், வெளியில் இருக்கிறது தான் ஆன்சராக வரும். அப்போ இதுக்கு இதான் வரும். நம்ம ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா அஞ்சுன்னு சொல்லலாம், அஞ்சுன்னு கேட்டால் ரெண்டுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கேட்டுக்கிறது ரெண்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ ரெண்டு எப்படி எடுப்போம், ஒன்று விட்டு ஒன்று எடுப்போம். அப்போ இங்கே பாருங்கள் ஒன்று விட்டு ஒன்று வருது, அப்போ மூணு தான் நமக்கு இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் இங்கே பாருங்கள் மூணாவது கொஸ்டின் பாருங்கள், நீங்களே ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். இப்போ இந்த ஆறு பக்கத்தை இப்படி பிரித்து வச்சுக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோன்னா அஞ்சோட எதிர்பார்க்கணும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பாருங்கள் ஆறுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது ஒன்று விட்டு நாலுன்னு இருக்குது, மூணுன்னு சொன்னால் ஒன்று விட்டு ஒன்றுன்னு இருக்குது. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் செப்பரேட்டாக இருக்கிறது இந்த அஞ்சும் இந்த ரெண்டு மட்டும்தான். அப்போ இந்த அஞ்சு எட்டும் போய் இதுக்கு போட்டால் இதோட ஆப்போசிட், இந்த ரெண்டு கேட்டாங்கன்னா அஞ்சு தான் இதோட ஆப்போசிட். இங்கே பாருங்க இது செப்பரேட்டாக தனியாகவே இருக்குது. ஆறுன்னு கேட்டால் தெளிவாக தெரிஞ்சுனா ஒன்று விட்டு ஒன்று வருது, நாலு தான் வருது சொல்லலாம். நமக்கு கேட்குது கொஸ்டின் அஞ்சு தான். அப்போ அஞ்சோட ஆப்போசிட் ரெண்டு. இதுதான் நம்ம இந்த திறந்த பகடையில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு சின்ன கான்செப்ட். ஒன்று விட்டு ஒன்று வந்தால் நமக்கு இதுதான் சரியான ஆன்சரை போட்டுடலாம். மிக எளிமையான ஒரு டாபிக் பகடையில். இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணி ஒரு மார்க்கு கண்டிப்பாக எடுத்துடலாம். இப்போ பகடை என்னன்னு பார்த்தா, அதில் மாடல் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் சால்வ் செம்ம நிறையா பார்த்தனா சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இது முடிஞ்சிச்சு, இதுதான் இதோட விளக்கம். அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.